100 மாதிரி எல்லாமே 100 தான். 100 ரொம்ப அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. 5 ஒன்றும் இல்லது. சும்மா அந்த பாருங்க, அந்த பையன் அவங்க முடிக்கா அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா தரமாட்டேன்றாங்க, மொத்தமாக குளிரின்றான், அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறான், அவங்க அம்மா இவ்வளோன்னு எடுத்து கையில் கொடுத்தாங்க, அதெல்லாம் முடியாது. அவங்க அப்பா ஆசையாக இருக்கும், ஒரு சில சமயம்லாம் அழகாக வடிக்கு விட்டுருவீங்க, நீங்கள் வடிக்கு வந்துடுவீங்க. அங்கெல்லாம் பாருங்க, அங்கே வருங்க, அதெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஷார்ப்பாக இருக்கும், ஊசி ஊசியாக இருக்க மாதிரி இருக்கும். காலெல்லாம் கீழ்ச்சி விட்ருவோம். ஏறிட்டாங்க, எங்கே கூட்டு போவாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் போனோம்னா அந்த சைடு கடல் தான் இருக்குது. கடல் பக்கம்லாம் இந்த வண்டியெலாம் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. முடிச்சுட்டு வந்துட்டு இப்படி தான் இழைப்பாடுறாங்க. இங்கே தான் இருக்குது போல பாருங்கள், எக்யூப்மெண்ட், அந்த டைவிங்க்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடையில கிடைக்குது போல. இங்கே பாருங்கள், இது வந்து ரீசெண்டாக ஒரு இயற்கை பேரழிவில் வந்து இந்த அப்படியே மழை வந்து சரிஞ்சிருச்சு. அது எல்லாமே இப்போ வந்து அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 மழை ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து இன்னும் அங்கே வந்து அந்த வண்டிலாம் இருக்குது, அப்படியே பயங்கரமான அந்த நிலச்சரிவு. சைனாவில் காத்தாடிலாம் ரொம்ப ஃபேமஸ், இப்போ புதுசாக திருவிழாவும் நடத்துவாங்கன்னுவாங்கள, அதுமாதிரி தான் தைவான்லேயும் இங்கே வந்து புதுசாக செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. ரீசெண்டாக கூட போன 2 முன்னாடி ஒன்று போட்டிருந்தாங்க நியூஸில், நான் ஆனால் அந்த இடத்துக்குலாம் போகல, அது கொஞ்சம் அளவு இங்கேருந்து அதுதானே அடுத்த வருஷம் நடந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உள்ள இந்த சந்தில் கவர்மெண்ட் சந்தில் அவர் வந்து வண்டி ஓடிட்டு அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் உள்ளே வந்துருக்கு, அவ்வளோதான் கிராஸ் ஆகி போயிட்டாங்க. இப்போ நம்ம நடக்க முடியும், ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுங்க ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கான் தம்பி, இன்றைக்கி 4 போடுவான் போல தான். அதுதான் உங்களுக்கு அப்படியே ஒரு காட்டு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இப்படி வந்தாச்சு. நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து சின்ன ஹார்பர் மாதிரி இருக்கு, வண்டிகள்லாம் இப்படி பார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க என்னென்ன சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது வந்து ஓஷன் டேட்டர் அந்த சைட்ல இருக்குது, அங்கே வந்து நீங்க படம்லாம் பார்க்கலாம். சின்ன சின்ன படங்கள், அதாவது இந்த கார்ட்டூன் படங்கள்லாம் பசங்களுக்கு பிடிச்ச அந்த அனிமேஷன் படங்கள்லாம் வந்து எப்பயுமே ரெகுலராக அந்த இடத்தான போடுவாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கான ஏரியா படம் பாருங்க, பாருங்க அவங்கலாம் ரெடியாக இருக்காங்க. அவங்களாம் முன்னாடியே பே பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க போல. நம்மள முடிஞ்சா ஒரு கூட அடிக்கலாம் போலயே, எவ்வளோன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 கூட வந்துருக்கேன், அப்படி சுற்றி வந்து காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, அது இல்லாமல் இங்கே பாருங்க, இல்லை வாங்க பஞ்சு கிட்டாய் பாருங்க, அவங்க அம்மா வந்து சாப்பிட்டு இருக்காங்க. பஞ்சு கிட்டாய் இது வந்து அந்த மாதிரி தான் சாப்பிட்டு பஞ்சு மிட்டாய் இருக்குது, எடுக்கிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்குது, நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 100 வந்து இது எல்லாமே 100 தான் போட்டுருக்கீங்க, எதுவுமே 100 மாதிரி இல்லை, எல்லாமே 100 தான். 100 ரொம்ப அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. 5 ஒன்றும் இல்லது. சும்மா பாருங்க, அந்த பையன் அவங்க முடிக்கா அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா தரமாட்டேன்றாங்க, மொத்தமாக குளிரின்றான், அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறான், அவங்க அம்மா இவ்வளோன்னு எடுத்து கையில் கொடுத்தாங்க, அதெல்லாம் முடியாது. அவங்க அப்பா கிட்ட போய் இப்போ கம்ப்ளைண்ட் போகிறாரு. இப்போ வந்து நம்ம காயில் போட்டோம்னா இது 100 போட்டோம்னா அதுலேயே அந்த ஸ்பின்னர் இருக்குது, இங்கே பாருங்க உள்ளே இருக்குதா, இது வந்து குச்சி, குச்சி வந்து அது மேலே சாயம், அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான். இது மேக்ஸிமம் ஒரு 5 கூட ஆகாது, உடனே எடுத்து கொடுத்துருது, ஈஸி பாருங்க. க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்க, இது வழியாக தான் உங்களுக்கு அந்த இது வந்து வரும், ரெடி ஆகிட்டு அங்கே வந்து உங்களுக்கு டெலிவரி வந்துடும். இப்போ அது க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் மறுபடியும் காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் உங்களுக்கு எது ரொம்ப நம்ம சூஸ் பண்ணலாம், இன்ட்ராக்டிவாக ஈஸியாக. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இன்ட்ரெல்லாம் இருக்குது பாருங்க, சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாமே இங்கே தான் தெரியுது. அழுதுகிட்டே இருக்கான், சாப்பிடிக்கிறான், அவ்வளோ ஸ்வீட்டு ரொம்பலாம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க வந்து வரமாட்டுறாங்க. ஆனால் அவங்க அம்மா மட்டும் சாப்பிட்றாங்க, அது எப்படி கட்டுப்படி ஆகாதுல்ல, அதனால தான் தம்பி கோவப்படுறான். இங்கே பாருங்க அவங்க ஏறுறாங்க பாருங்க, எல்லாம் மேலே ஏறிட்டாங்க. எங்கே கூப்பிட்டு போவாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் போனோம்னா அந்த சைடு கடல் தான் இருக்குது, கடல் பக்கம்லாம் இந்த வண்டியெலாம் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்குள்ளேயே இந்த கேம்பஸ்குள்ளேயே சுற்றி சுற்றி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கேம்பஸ் கொஞ்சம் பெருசு தான் ஆக்சுவலாக, ஆனால் எவ்வளோன்னு தெரியல, அதுக்கு கேட்டதான் தெரியும். சரி, நம்ம அதுக்கப்புறம் இது உள்ளே போனோம்னா இந்த இடத்துல நிறைய எக்ஸிபிஷன் சென்டர் மாதிரி இருக்குது, இதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள்.
எல்லாமே குழந்தைங்களுக்கான ஒரு பிக்னிக் ஏரியாங்க இது. நீங்கள் தைவானில் உங்கள் குழந்தைங்களோட இருக்கீங்கன்னா, குடும்பத்தோடு இருக்கீங்கன்னா, தாராளமாக எடுத்து வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்த ஓப்பன் ஸ்பேஸ்லாம் உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் இல்லை, ஃப்ரீ. நீங்கள் தேட்டருக்கு போனோம்னா 150 தான் ஒருத்தருக்கு, அது வந்து கொஞ்சம் சீப் தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம தைப்பே கம்பேர் பண்ணும்போது 150 வந்து ஓரளவு நாமினலான ப்ரைஸ் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்ல மாட்டேன். அந்த இதுலாம் ஷோலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு எல்லாமே போட்டுக்காங்க. படங்கள் என்ன ஓடப்போகுது எல்லாம் டீட்டெயில்ஸும் அங்கே இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே மீனுக்கு வந்து தீனி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். தம்பிங்க பாருங்கள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு மீன் தீனி ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா வாரம் வாரம் போர் அடிக்குமா இப்படி வந்துட்டு அவங்க வந்து போர் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. எவ்வளோ இருக்குது பாருங்க மீன் இருக்குது, ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்காங்க தம்பி. இன்னைக்கு 4 பூரா போடுவான் போல தம்பி. அங்கே பாருங்க அதுதான். இது வந்து இங்கேயே ஃபுட்டு கிடைக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் இதுவாக எக்கனாமிக்கலாம் திங்க் பண்ணோன்னா நம்ம வீட்டில் இருந்தே ஒரு ஃபுட்டு பாட்டில் வாங்கி வந்துட்டு இங்கே வந்து போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு சிலர் தானே வந்து சொல்லியிருப்பாங்க, மென்ஷனே பண்ணியிருப்பாங்க, அவுட் சைட் ஃபுட்ஸோ ப்ரெட்டோ அதெல்லாம் போடக்கூடாதுன்ற மாதிரி. ஆனால் ஒரு சிலர் தான் நல்லா ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் இது வந்து கொஞ்சம் மேஜரான பிக்னிக் ஸ்பாட்னால குடிச்சாங்கன்னா ஃபைனலாக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போட்டுருக்காங்க. 9 5 மணி வரைக்கும் தான், இப்போ 4 பத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 40 தான் இருக்குது. உள்ளே போய் என்ன இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உள்ளே வரீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் தான் மண்டேஸ். மண்டே மட்டும் க்ளோஸ், சண்டேலாம் ஓப்பனில் இருக்கும், மண்டே க்ளோஸ் ஆகும். அப்புறம் இந்த நியூ இயர் ஹாலிடேப்போ நீங்கள் அதர் நேஷனல் ஹாலிடேஸ்க்கு ஏவிங்க. சரி, உள்ளே போகிறதுக்கு ஏதாவது கேஷ் ஆடணும்னு தெரியல, உள்ளே போய் பார்ப்போமா வாங்கிடுமா அப்படி போய் பார்ப்போம். ஆமாம், பேமெண்ட் இல்லை, நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணாலும் உள்ளே போகிறாங்கன்னு தெரியுது. வந்துட்டு போகிறாங்க. அப்படின்னா அந்த 40 நம்ம பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு உள்ளே எல்லாத்துக்கு நம்மளால் காட்ட முடியாது எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு நாள் நம்ம வேணால் எப்படி பண்ணலாம். கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம்னா எல்லாத்தையும் ஒரு ஒரு ஃப்ளோராக உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவேன். என்னென்னலாம் இருக்குன்றது நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். அதுதான் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணுமா, நான் கண்டிப்பாக உடனே வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு இதை முடிச்சுப்போம். இந்த இடத்தாண்ட நம்ம வேறு இடங்கள் போவோம். இதான் நாங்கள் போவோம். இப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த சந்தில் கோவண்ட் சந்தில் அவர் வந்து வண்டி ஓடிட்டு அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்துருக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துலேருந்து வந்து அந்த இது வந்து நம்ம பே பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு சீக்கிரமா அந்த இடத்த போயிட்டு பார்த்துருவோம். இன்னைக்கு வாங்க போவோம். அதுக்கு தான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கேன். இங்க பாருங்க மக்களே, நம்ம அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டினேன். அந்த இடத்த வந்து நம்ம இதுமாரி சொன்னாங்க, 200 வந்து பே பண்ணணுமா ரெகுலர் டிக்கெட்டுக்கு. அதுவே குழந்தைங்க 6 கீழே இருக்க பசங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் இருக்காங்க. அதுமாரி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 140. ஆனால் அது வந்து காலையில் நீங்கள் 9 நீங்கள் 5 வரைக்கும் விளையாடலாம் ஃபுல் டே. ஆனால் நம்ம இப்போ வந்ததே லேட், அதனால் நம்ம அதெல்லாம் பண்ண முடியல. அங்கேருந்து அப்படியே நேராக இப்போ நம்ம இப்போ நடந்து வந்து விட்டுருந்தோம். வியூ செம்மையாக வந்தது. அதுதான் உங்களுக்கு அப்படியே ஒரு காட்டு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இப்படி வந்தாச்சு. நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து சின்ன ஹார்பர் மாதிரி இருக்குது. வண்டிகள்லாம் அப்படி பார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பரில் அப்படியே நம்ம இன்னும் நேராக உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க. அந்த எண்டு அந்த பிரிட்ஜ் மாதிரி ஒன்று தருது பாருங்கள். அந்த பிரிட்ஜை அப்படி தாண்டிட்டோம்னா ஃபுல்லாக வந்து கடல் தான். நீங்கள் அங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் சன்செட் ஆயிரும். நான் உங்களுக்கு வந்து அழகாக எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்க. அப்படியே நம்ம இப்போ நடந்து அந்த இது சவுஜின் பார்க்குன்னு ஒன்று சொல்கிறாங்க, அந்த பார்க்கில் தான் அந்த டைனோசரை வச்சு ஏதோ ஏஆர் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃப்ரீன்றாங்க. சரி, அங்கே போயிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து இருக்கோம். வாங்க இங்கே பாருங்க, ஓடுற நடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் அந்த பாட்டில் வர மாதிரி அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க போல. அதெல்லாம் பாருங்க அவ்வளோ லைட்டு, ஒன்று ரெண்டு இல்லை, எல்லாமே அடிச்சு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் மொழிகை ஒரு இயற்கை பேரழிவுல வந்து இந்த அப்படியே மழை வந்து சரிஞ்சிருச்சு. அது எல்லாமே இப்ப வந்து அதை ரெக்கவரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மழை ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து இன்னும் அங்க வந்து அந்த வண்டி எல்லாம் இருக்குது. அப்படியே பயங்கரமான அந்த நிலச்சரிவு
செம்மையா அப்படியே சரசரன்னு கொட்டி அதில் வந்து வண்டிலாம் பயங்கரமாக டேமேஜ் ஆயிருந்தது ஒரு கார். அதில் அதில் ஏதாவது உயிரிழப்பு நடந்ததா எனக்கு கரெக்டாக தெரியல, பட் ஆனால் பெரிய ஆக்சிடெண்ட் அது, நிறைய நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அது நான் நினச்சிருந்தேன் உடனே கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன், பட் இருந்தாலுமே அது கொஞ்சம் கஷ்டம் போல் அதெல்லாம் ரெக்கவரி பண்ணுறதுலாம். அங்கே பாருங்கள் கயிறெல்லாம் போட்டு கட்டி என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது போல் அதில் எக்ஸ்ட்ராவாக. பாருங்கள் இயற்கை எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் பாருங்கள், நினச்சா இப்படின்றதுக்குள்ளே எல்லாத்தையும் சாய்ச்சி விட்டு போயிடுது. இங்கே பாருங்க மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இதுலேருந்து மியூசியம்லேருந்து அந்த இதுலேருந்து அப்படியே கனெக்ட் ஆகி இருக்கோம். இங்கே தான் நம்ம ஊரில் ஒரு சில சமயம்லாம் நடந்து வரும்போது இந்த அதான் கடல் சைடில் இருக்க மீனவர்களோட குடிசை பகுதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இல்லாமல் கொஞ்சம் மாடர்னைஸாக தான் இருக்குது இந்த இடம். பாருங்க இங்கே பாருங்க, இப்போ நல்லா ஒரு கோயில் இருக்குது முன்னாடி பாருங்க, பார்க்கிங் ஒரு கடுப்பா இருக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்க, எல்லாருமே பார்க்கிங் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க இருந்து அங்க இருந்து அந்த நம்ம வந்த பாருங்க அந்த ஜங்ஷன் அந்த லிஃப்ட்லாம் காட்டின பாருங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்க இதெல்லாம் வந்து வியூ பாயிண்ட் மாரி, நீங்கள் அங்கே போய்ட்டு நல்லா பிக்சர்லாம் எடுக்க முடியும், சூப்பராக இருக்கும் சீன் பிளேஸோட. பாருங்க பின்னாடி வந்து மவுண்டன்ஸ்லாம் கவர் ஆகி சூப்பராக இருக்குது. தண்ணியில் விளாட்றது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து பாசையாக இருக்கும், பாறையாக இருக்கும், கையெல்லாம் அப்படியே கீழ்த்து விட்டுற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும். அதனால் வந்து அட்வைசபிள் கிடையாது. முடிஞ்சால் நீங்கள் இந்த இடத்துல மண்ணெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லைன்னா உட்காரத்துக்குமே அந்த பார்க் ஏரியாலாம் இருக்கும், அங்கே உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இருங்க, நான் அந்த சைடு போய் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்க, அங்கே பாருங்க அந்த இடத்துல தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கீழே இறங்கி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க அந்த இடம் ஓரளவு கொஞ்சம் நடக்கிறாமல் இருக்கும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பண்ணலாம். பாருங்க ஃபுல்லாக பாறை பாறையாக இருக்குது, அன்னீவனாக இருக்கும், பாசையாக இருக்கும், ஒரு சில சமயம்லாம் அழகாக வடிக்கு விட்டுருவீங்க, நீங்கள் வடிக்கு வந்துடுவீங்க. அங்கெல்லாம் பாருங்க, அங்கே பாருங்க அதெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஷார்ப்பாக இருக்கும், ஊசி ஊசியாக இருக்க மாதிரி இருக்கும், காலெல்லாம் கீழ்ச்சி விட்ருவோம், ஈஸியாக சரிக்கு சரிக்கு விழுவீங்க அதெல்லாம். அதனால் ரிஸ்க்கு இந்த இடத்த, அதனால தான் வந்து இப்படி லாக் பண்ணி வச்சாங்க. இங்கே பாருங்க இது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தான் அங்கே தான் வந்து அலௌடு. அங்கே பாருங்க அந்த எண்டில் தான், அங்கே தான் நிறைய மக்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க, விளையாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஓஷன் கிளீனிங்கு அதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு சில சமயம், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஓஷன் க்ளீனிங் தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர்ல இங்கே பாருங்க பைசைக்கிள்லாம் அந்த எலக்ட்ரிக் பைக் மாதிரிலாம் ரெண்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், ஆப்போடையே இருக்குது, குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு போகிறதா மாதிரி அந்த கெரிய அந்த கேரியர்லாம் இருக்க மாதிரிலாம் கூட இருக்குது. எவ்வளோன்னு தெரில ப்ரைஸு, நம்ம விசாரித்து பார்ப்போமா இருங்க, எவ்வளோன்னு தெரில. நல்ல இதுவாக தான் இருக்குது இது. காரெல்லாம் இங்கே தான் பார்க் பண்ணிடணும், பைக் அங்கே பார்க் பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த மாதிரி இது எடுத்தால் வாடகை எடுத்தால் சூப்பராக ஈஸியாக போயிட்டு வரலாம் ஜாலியாக. அதுதாங்க நம்ம இதை வந்து கிட்டே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இதெல்லாம் வந்து எப்போவோ அருக பழசாயிடுச்சு போல். பாருங்கள் சீட்டெல்லாம் அப்படியே விரிசல் விட்டு அப்படியே தேஞ்சு போய் எல்லாம் தண்டமாகி போயிடுச்சு போல், அவ்வளோவா யூஸே பண்ணுறது இல்லை போல், ஒரு சில தான் துருவே பிடிச்சி போய் கிடக்குது. நான் கூட கொஞ்சம் தொலைவில் இருந்து பார்க்கும்போது ஓ நல்லது தானே அப்படின்னு நம்ம கூட ரெண்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன், பட் ஆனால் வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் வெண்டிங் மிஷின் இருக்குது, அப்புறம் இது வந்து பார்க்கிங்க்கு பேமெண்ட் பண்ணுற மிஷின் இது, அவ்வளோதாங்க. ஃபெசிலிட்டிலாம் நல்லா தான் மெயின்டைன் பண்ண மாட்டானுங்க. நம்ம ஊரில் இப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தாங்கள்ல, சென்னையில் கூட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணானுங்க, அதுக்கப்புறம் அந்த இது வாடகை சைக்கிள் மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அது வந்து பெருசாக பலன் இல்லை, அது அப்படியே வேஸ்ட்டாக தான் போகுதுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லை வேஸ்ட்டாக தான் போச்சான்னு, சரியாக மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணாமல் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்பில் ஒரு சிலர்.
எல்லாமே அங்கே தான் போய்கிட்டு இருக்குது. மலைக்கு மேலே போகிற மாதிரி இருக்கா அது பாருங்க, அந்த மலை அப்படியே மேலே ஏறுதா அங்கே பாருங்க, அந்த எண்டு வரைக்கும் பாருங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குது, கொச்ச கொச்ச கொச்சன் இருக்குது, எல்லாமே ரோடே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் கிடக்குது. பார்க்கிங்க்கு தான் மக்களே, இங்கே பாருங்க சைனாவில் காத்தாடிலாம் ரொம்ப ஃபேமஸ், பெருசு பெருசாக திருவிழாவும் நடத்துவாங்கன்னுவாங்களா, அதுமாதிரி தான் தைவான்லேயும் இங்கே வந்து பெருசாக செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. ரீசெண்டாக கூட போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஒன்று போட்டிருந்தாங்க நியூஸில், நான் ஆனால் அந்த இடத்துக்குலாம் போகல, அது கொஞ்சம் அளவு இங்கேருந்து அதுதானே அடுத்த வருஷம் நடந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம நடந்து போகும்போது இந்தமாதிரி காத்தாடிலாம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க பாருங்க, இப்படி தான் இருக்குது. சூப்பர் சூப்பராக நிறைய அந்த கார்ட்டூன் கேரக்டர்லாம் போட்டு, அதுக்கப்புறம் அந்த எல்சா அதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் நிறைய, அதுக்கப்புறம் இந்த வெளி பறவைகள் செப்பாப்பிக்கு அதுமாதிரி நிறைய கேரக்டர்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது அங்கே பாருங்க அது வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 150-200 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அந்த காத்தாடி. கிளம்புறாங்க போல அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு டீம்லாம் இருப்பாங்க, அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லோக்கல் மக்கள் தான் பார்த்துக்கலாம்னு தெரியும். இங்கே பின்னாடி இருக்கவங்கலாம் வந்தவங்க போல, இவங்கெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ண மக்கள் தான். இங்கே பாருங்கள் எல்லாருமே அங்கே பாருங்கள் காஸ்டியூம் கூட நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த சைடில், தெரிஞ்சுங்களா உங்களுக்கு தெரியுங்க. ஸோ அங்கே பாருங்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், எல்லாம் இந்த கடலில் தான் குடிச்சிட்டு எல்லாம் கீழெல்லாம் போயிட்டு வியூவெல்லாம் பார்த்துக்கிட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஒருத்தனை வந்துட்டாங்க போல். எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையான ஹாபி, இவங்களுக்கு இந்த ஹாபி. ஆனால் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. ஆமாம், சும்மா அந்த ஒரு மணி நேரத்துக்கே 3000-4000 வாங்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமு, அந்த சிலிண்டரு எல்லாத்துக்குமே வந்து நிறைய கொஞ்சம் காஸ்ட்டும் அதிகம்தான். ஸ்நார்க்லிங் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி, அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஓகே, முடிச்சுட்டு வந்துட்டு இப்படி தான் இலைப்பாடுறாங்க, இங்கே தான் இருக்குது போல் பாருங்கள் எக்யூப்மெண்ட், அந்த டைவிங்க்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடையில் கிடைக்குது போல். ஹாய், சூப்பரில். நம்ம இன்னும் லொக்கேஷனை தேடி நடந்து போய்கிட்டே இருக்கோம், மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்போது, எப்போ வந்து ரீச் பண்ணுவோம் தெரியல. மேலே ஒரு பார்க்கிங் இருக்குன்னு, அந்த பார்க்கிங் கிட்ட வந்துட்டோம் இப்போ. புகைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, இது பார்க்கிங் ஏரியா வந்துருச்சே, எங்கடா அந்த டைனோசரு, 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கதையாகி போச்சே.